வெல்கம் டு ஜைனூல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் செய்ய போகிறோம் மசாலா உதிராமல் மீன் வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஜிலேபி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து கழுவி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா பாத்திரலாம் ஒரு பவுலில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு மீன் ஒரு மூணு மீன் கிட்டே கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸாக மீன் எடுத்து வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம அதுவே காரமாக இருக்கும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லெமன்லாம் இதுக்கு ஊற்றவே தேவையில்ல லெமன் எல்லாமே நம்ம செய்யலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இதில் ஒன்று முக்கியமாக சேர்க்கணும் அது சேர்த்திங்கன்னா நமக்கு மீனும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம வந்து மீன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதான் முக்கியமானது மீன் மசாலா தூள் வந்து இது வீட்டில் அரைச்சது தான் கடையிலையும் விற்கும் அதை வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதுதான் முக்கியமானது தயிர் சேர்க்குறா நமக்கு வந்து புளிப்பு புளிப்பாக இருக்கும் லெமன் சேர்க்க தேவையில்ல அப்புறம் வந்து மசாலாவும் உதிராமல் நமக்கு நல்லா வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு மீனாக வந்து நல்லா வந்து மசாலா வந்து ஊற வச்சு பெரட்டி எடுக்க வேண்டியது தான் இது மாதிரி கீரல் போட்டுக்கோங்க பெரிய மீனாக இருந்துச்சுன்னா கீரல் போட்டிங்கன்னா மசாலா நல்லா ஊறும் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊரிச்சுனா மசாலா வந்து நல்லா இருக்கும் மீன் ஃபுல்லாக அந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஊறி கையில் வந்து ஒட்டாமல் வருது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ரெண்டு ஒரு ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்லாம் வேணாம் இந்த மாதிரி வந்து தவா வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லையே பொறிச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு பாருங்கள் மசாலா பிரியாமல் அழகாக மீன் வருது கொஞ்சம் கூட மசாலா பெரியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் தயிர் போட்டால் மசாலா வந்து பிரிஞ்சிட்டு வரேன் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வரவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் மீனும் நல்லா இருந்துச்சு இன்னும் வந்து இது கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகணும் அதனால் நான் மொறு மொறுன்னு எடுத்துக்கிறேன் நம்ம இருந்த மீனே எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி பொறிச்சிடலாம் இந்த தயிர் முக்கியமாக சேருங்க லெமன் சேர்க்க வேணாம் இதையால் நல்லா வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜிலேபி மீன் வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதோட கொஞ்சம் மொறு மொறுன்னு பொறிச்சோன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்குல்ல அது மொறு மொறுன்னு இருக்குது பிளாக்காக இல்லை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால அந்த ஜிலேபி மீன் நல்லாயிருக்கும் இதுவே நம்ம பொறிச்சு சாப்பிட்றதோட நல்லா வந்து மொறு மொறுன்னு பொரிச்சு பாருங்கள் அது நல்லாயிருக்கும் ஜிலேபி மீன் இப்படி தான் பொறிப்பாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ